பன்னெண்டாம் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரத்தை பொறுத்தவரை நம்ம விஜய் சாருடைய வாரிசு திரைப்படம் நம்ம அஜித் சாருடைய துணிவை விட டபுள் மடங்கு கலெக்ஷன் அள்ளியிருக்கான். நடிகர் விஜய் சார் நடித்துள்ள வாரிசு திரைப்படமும் நம்ம அஜித் சார் நடித்த துணிவு திரைப்படமும் கடந்த ஜனவரி 11 தேதி பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரிலீஸ் ஆகியிருக்கு. இரண்டு படங்களுக்கு மேல் ரசிகர் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைச்சதால பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படங்களுக்கு வசூல் வாரியம் குவிச்சு வந்திருக்காங்க. இதனால் படக்குழுவினரும் தயாரிப்பாளர்களும் உற்சாகமாக அடைஞ்சிருக்காங்க. துணிவு சிறந்த ஆக்ஷன் திரைப்படமாக எடுக்கப்பட்டிருந்ததால இந்த படத்திற்கு இளைஞர்கள் மத்தியில் அமோக வரவேற்பும் கிடைச்சு வந்திருக்கு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாரிசு திரைப்படம் குடும்ப உறவுகளை மையம் வைத்து எடுக்கப்பட்டிருப்பதால இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் மிகப்பெரிய அளவிலும் கொண்டாடி வந்திருக்காங்க. இதனால் இந்த படம் தான் வசூல லீடிங்லயும் இருந்து வந்திருக்காங்க. துணிவு திரைப்படம் 12 நாள் முடிவுல உலக அளவில் ரூபாய் 200 கோடி கலெக்ஷனை கடந்திருக்கு. விஸ்வாசம் வலிமை படங்களுக்கு பின்னதாக ரூபாய் 200 கோடி கலெக்ஷன் எழுதிய நம்ம அஜித் சாருடைய மூன்றாவது படமே துணிவு தான். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சாருடைய வாரிசு திரைப்படம் 12 நாட்கள் முடிவுல உலக அளவில் ரூபாய் 250 கோடி வசூலை கடந்து சாதனையும் படைச்சிருக்கு. குறிப்பாக விடுமுறை தினமான நேற்று வாரிசு படம் நம்ம அஜித் சார் துணிவு படத்தை விட டபுள் மடங்கு கலெக்ஷனை அள்ளியிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கு. அதன்படி நம்ம வாரிசு திரைப்படம் நேற்று ஒரு நாளில் ரூபாய் 8 கோடிக்கு மேலும் வசூலித்துள்ளதாகவும் துணிவு திரைப்படம் ரூபாய் 4.5 கோடிக்கு மட்டுமே வசூலிட்டு இருப்பதாக தகவல்களும் தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாக அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 என்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.